இந்த ஸ்லிப்பில் பார்டர்ஸை இந்த சைடும் இந்த சைடும் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி 8 பீசஸாக பிரிக்க போகிறேன். இப்போது நான் வந்து 8 பீசஸாக கரெக்டாக ஈக்குவலாக மெஷர் பண்ணி பென்சிலால் லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த லைன் படி நான் அதை கட் பண்ண போகிறேன். ஓகே, டபுள் சைடும். ஸோ இந்த 8 பீஸாக கட் பண்ணதை நான் அந்த ஒரு ஒரு சைடில் உள்ள கார்னரை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கட் பண்ணோம். இப்போ லென்த்தியான பீஸாக கிடச்சிருச்சு. இந்த லென்த்தியான பீஸை என்ன பண்ண போகிறோம், நல்லா இழுங்க, இழுத்து ஒரு ரோப் ஆக்குங்க. ஸோ அப்படி நான் எல்லாத்தையும் இழுத்துட்டேன். இழுத்து நல்லா பெரிய ரோப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அது ஆர்டராக அலைன் பண்ணி ஒரு நாட் போட போகிறேன் ஸ்ட்ராங்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட் இப்படி போடணும். இப்போ இதை நான் ரெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் நாட் போட்டுக்கலாம். நான் இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் கிட்டக்கே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு நாட் வேணும். இப்படி ரெண்டு ரெண்டாக சேர்த்து போடுங்க. இது ரெண்டுத்துக்கும் போட போகிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட போகிறேன். இப்போ இப்போ இந்த இதில் ரெண்டுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இது ரெண்டுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறேன். போட்டாச்சு. இப்போ இதையும் இதையும் இதுலேருந்து ஒன்று இதுலேருந்து ஒன்று இது ரெண்டுக்கையும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறேன்.
இப்போ இதுலேருந்து ஒன்று இதுலேருந்து ஒன்று, ஸோ இது ரெண்டுத்துலேருந்து ஒன்று எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்படி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட எத்தனை ரோப்பு இருக்கோ அது வரையும் போகணும். டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு ஒன்று பேலன்ஸ் இருக்கும், இந்த சைடு ஒன்று பேலன்ஸ் இருக்கும், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதையும் இதையும் சேர்த்து ஒன்று போட போகிறோம் நாட்டு. இந்த சைடில் இன்னொன்று, இந்த சைடில் இன்னொன்று கனெக்ட் பண்ணி இன்னொன்று நாட் போட்டோம். அதே மாதிரி எத்தனை நாட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த இதோட எடுத்துடுவேன். ஓவரால் ஓவரால் இங்கே லாஸ்ட் எண்டிங்கில் இருக்கிறத சேர்த்து ஒரு நாட் போட்டுறேன். எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. என்னோட புதினா செடியை எப்படி தொங்க விட்ருக்கேன்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட பாட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு மாட்டிக்கலாம். வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம்.